அழகான பாட்டில் சாயம் பூசி வரலனாலும் நமக்கு நல்லது பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த பானைக்குள்ள இருக்கு நம்மல்ல பல பேர் பூந்துணர் என்னது பூந்துனர் அதாங்க பதனி இது எப்படி செய்கிறாங்க அது நமக்கு என்ன செய்யும் இத தாங்க அடுத்த மூணு நிமிஷத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடையாளுருட்டிக்கு போய் தெரிஞ்சுக்க போறீங்க

உங்க கால் கையிலாம் என்ன தழும்புன்னு கேட்டா அது வாங்க மரம் ஏறப்ப கிழிச்சதால வந்ததுன்னு ரொம்ப கூலா சொல்றாரு இத சொல்லிட்டே மனிதன் பணம் கிளைமேக்ஸ்ல வர ரஜினி மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்டா உடம்புல மாட்டிட்டு இருந்தாரு லிஸ்ட்ல ரெண்டு அருவாவும் இருந்துச்சு இது எதுக்குன்னு கேட்டா பாலசீவு ஒண்ணு தடையா இருக்கிற மட்டையை விட்ட இன்னொன்னு சொல்றாரு இது போக கால்ல கட்டி இருக்கிற நார் சுண்ணாம்பு கொண்டு போற குப்பி பிரஷ் இது எல்லாம் பணமரத்தோட பை ப்ரோடக்ட்ஸ் தான் மேல போனதும் ஏற்கனவே கட்டி இருக்க பானையை கலட்டிட்டு பதநீரை குடத்துல ஊத்திக்கிட்டாரு இந்த பானைய களையான்னு சொல்றாரு காளி களையத்துல சுண்ணாம்ப தடவிட்டு பால வச்சு குருத்துல ரெண்டே இழுப்பு தான் வடிய அடுத்து மரத்திலிருந்து இறங்க ஆரம்பிக்கிறாரு அதுவும் அஞ்சு லிட்டர் பதநீரோட மனுஷன் சும்மா சர்வசாதாரணமா இறங்குறாரு ஒரு மரத்துல அஞ்சுல இருந்து ஆறு வரையிலான களையங்களை கட்டுறாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலயும் சாயங்காலமும் மரத்துல ஏறி பாலை சீவி விடணும்னு சொல்றாரு அப்படி சீவாம காஞ்சி போய் பதினீரே வடியாதான் புயலே அடிச்சாலும் தினமும் செய்வோன்றாரு கீழே விழுந்த பனம் பழங்களை எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சு அது மேல மண்ணை போட்டு மூடி வைக்கிறாங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் அது பன்கிழங்க ஆயிடுமா அது மட்டும் இல்லாம பணம் வளர நீராதாரம் கூட தேவையில்லையாம் பத்து வருஷம் வரைக்கும் தண்ணீரே இல்லாம இருக்குமா இதுக்கு உரம் கூட வைக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க இப்படி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேட்டாரு நம்ம வீட்டுலாம் காஃபி போட கிச்சனுக்குள்ள போற மாதிரி டக்குன்னு ஒரு மரத்துல ஏறி நுங்கு வெட்டிட்டு வந்து கொடுத்து எங்களை சாப்பிட சொல்லிட்டே கண்டினியூ பண்றாரு நம்ம கைடு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாயிலேந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வியாபாரம் ஆகதா சொல்றாரு சிலர் இங்கிருந்து சென்னை வரை கூட போயிட்டு பதநீர் வித்துட்டு வருவாங்களாம் இப்படி கிடைக்கிற பதநீர் லோ கேலரிஸ் லோ ஃபேட்டோட ஒரு சத்தான பானமா இருக்கு இதுல கால்சியம் விட்டமின் பி விட்டமின் சி இது போக உடம்போட சூட்ட பெரிய அளவுல குறைக்கிற சக்தியும் இருக்குதான் இதுல டீனேஜ் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் யூஸ் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு முகப்பெரு சுத்தமா வராதான் பதினீரும் நுங்கும் சாப்பிட்டா அம்மை நோய் மூணே நாள்ல சரியாயிடுன்னு சொல்றாங்க இங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக மாட்டாங்களாம் தினமும் ரெண்டு வேலை நுங்கும் பதினீறும் மட்டும்தான் தருவாங்களாம் சீசனுக்கு குற்றாலம் வந்தா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கடையாளருட்டி வந்து பதினீரிலும் நினைஞ்சு உங்க உடம்ப இன்னும் கூடாக்கிக்கோங்க மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்ல எங்க எஃபி பேஜை லைக் பண்ணுங்க